போர் நிறுத்தமும் பேச்சுவார்த்தையும். குறிப்பு: 1985 ஜூலை மாதம் திம்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளுக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் மத்தியில் ஒரு போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்டது. இந்திய மத்திய அரசின் சமரச முயற்சியின் பலாபலனாக ஏற்பட்ட இப்போர் நிறுத்தம் பற்றியும் இப்போர் நிறுத்தத்திற்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் பற்றியும் தலைவர் பிரபாகரன் தமிழீழ மக்களுக்கு விடுத்த இந்த அறிக்கையில் எடுத்து விளக்குகிறார். 24/6/1985 விடுக்கப்பட்ட இந்த அறிக்கையில் தமிழ் மக்களை ஏமாற்றும் ஒரு தந்திரோபாயமாகவே சிங்கள அரசு பேச்சுவார்த்தை என்ற அரசியல் நாடகத்தை மேடையேற்ற முயற்சிப்பதாகவும் தலைவர் அன்று தீர்க்க தரிசனத்துடன் சுட்டிக்காட்டினார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழீழ மக்களே, இந்திய மத்திய அரசின் நல்லெண்ண முயற்சிகள் காரணமாக இன்று எமது விடுதலை போராட்டத்தில் புதிய திருப்பங்கள் ஏற்படுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்திய நல்லெண்ண முயற்சியின் காரணமாக தமிழீழத்தில் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்திற்கான சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. ஆயினும் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் பற்றி சிங்கள அரசானது மிகவும் தவறான, உண்மைக்கு மாறான, விஷமத்தனமான பொய்ப்பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து வருகிறது. அரச பயங்கரவாத அமைச்சரான அதுலத் முதலி தமது வழமையான பாணியில் அபாண்டமான பொய்களை திரித்து எமது விடுதலை இயக்கத்தை இழிவுபடுத்த முயற்சி செய்து வருகிறார். எமது விடுதலை இயக்கம் மீது மக்களுக்கு இருக்கும் பற்றையும் நம்பிக்கையையும் தகர்த்துவிடும் கபடமான நோக்கத்தோடு இந்த பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனினும் இந்த போர் நிறுத்த திட்டம் பற்றிய உண்மையான பின்னணியையும் அரசியல் தீர்வு குறித்து எமது இயக்கத்தின் நிலைப்பாட்டையும் மக்களுக்கு எடுத்து விளக்குவது அவசியம் என கருதுகிறேன். போர் நிறுத்தத்தை சிங்கள அரசாங்கமே விரும்பியது. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, விடுதலை புலி வீரர்களின் விடாப்பிடியான வீராவேசமான தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாது. சிங்கள இராணுவம் தோல்வியின் விளிம்பில் நின்று திணறிக் கொண்டிருக்கிறது. கட்டுப்பாடு சீர்குலைந்த ஒரு காடையர் கூட்டத்தினால் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் லட்சிய வேட்கையும் கொண்ட எமது விடுதலை வீரர்களுடன் போராடி வெற்றி பெறுவது முடியாத காரியம் என்பதை சிங்கள ஆட்சியாளர்கள் உணரத் தொடங்கினர். இராணுவ பாதை தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற உண்மையை சிங்கள மக்களும் மெல்ல மெல்ல புரிய தொடங்கினர். இராணுவ தரப்பில் பெருமளவு உயிரிழப்பு ஏற்பட்டு வருவதை அதுலத் முதலி எவ்வளவு காலத்திற்குத்தான் மூடி மறைக்க முடியும்? பாரிய அளவில் பணத்தை கொட்டி வெளிநாட்டு நிபுணர்களை கொண்டு பயிற்சி அளித்து நவீன ரக ஆயுதங்களை தரித்தும் கூட சிங்கள கூலிப்படைகளால் புலிகளை வென்றுவிட முடியாது என்பதை அனுபவ ரீதியாக அரசாங்கம் உணர்ந்து கொண்டது. இரண்டாவதாக, இந்த யுத்தத்தால் சிங்கள அரசு பெரும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது. தமிழருக்கு எதிராக ஏவிவிடப்பட்ட இந்த அதர்ம யுத்தம் தேசிய வருமானத்தின் பெரும் பகுதியை விழுங்கி நாட்டை குட்டிச்சுவராக்கி வருகிறது. யுத்த சூழ்நிலை காரணமாக வெளிநாட்டு அரசுகள் ஸ்ரீலங்காவில் முதலீடுகள் செய்ய தயங்குகின்றன. உல்லாச பயணிகள் வருகையும் பாதிப்படைந்து வருகிறது. இவற்றின் விளைவாக நாட்டில் பணவீக்கம், வாழ்க்கை செலவு உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற சமூக பொருளாதார சீர்கேடுகள் மலிந்து வருகின்றன. மூன்றாவதாக, விடுதலை போராட்டத்தை நசுக்க கையாளப்பட்ட போர்முறை திட்டங்களிலும் சிங்கள அரசு தோல்வி கண்டு வருகிறது. பயங்கரவாதத்தை மக்கள் மீது ஏவிவிட்டு மக்களை கொன்று குவித்து மக்களுக்கு தாங்கனா துன்பத்தை இழைத்து பொதுமக்களிடமிருந்து போராளிகளை அந்நியப்படுத்திவிட கையாளப்பட்ட சூழ்ச்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை. எத்தனையோ துன்பங்கள் மத்தியிலும் மக்கள் மனவுறுதி தளராது விடுதலை புலிகளுக்கு பேராதரவு கொடுத்து வருகின்றனர். இறுதியில் அரச பயங்கரவாதத்தின் எதிர்விளைவு சிங்கள மக்களையும் தீண்டத் தொடங்கியுள்ளது. இதனால் சிங்கள பௌத்த சக்திகள் அரசாங்கம் மீது தமது ஆவேசத்தை திருப்பியுள்ளன. எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை பதவி துறக்குமாறு கோஷமிடுகின்றன. ஒட்டுமொத்தத்தில் ஜெயவர்த்தன அரசு ஆட்டம் காண தொடங்கியுள்ளது. இந்த நெருக்கடியான சூழ்நிலைக்கு சிங்கள அரசு தள்ளப்பட்டதற்கு தமிழீழ போராளிகளின் தொடர்ச்சியான உக்கிரமான போராட்டமே காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. சிங்கள அரசும் இதை நன்கு உணர்ந்து கொண்டது. இதனால்தான் தமிழீழ போராளிகளுடன் யுத்த நிறுத்த உடன்பாடு செய்ய வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் மத்தியஸ்தம் மூலமே இது சாத்தியமாகும் என்பதை நன்கு அறிந்த சிங்கள தலைவர்கள் போர் நிறுத்த உடன்பாடு ஒன்றை செய்து தருமாறு இந்திய அரசின் காலடியில் விழுந்தனர். பயங்கரவாதிகள், அராஜகவாதிகள், தேச துரோகிகள் என்று எம்மை இழிவுபடுத்தி வந்த சிங்கள இனவாத அரசு இறுதியில் எம்மை பலம் பொருந்திய அரசியல் இராணுவ சக்தியாக அங்கீகரித்து எம்மோடு ஒரு உடன்பாடு செய்து கொள்ள முன்வந்தமை எமக்கு ஒரு அரசியல் வெற்றியாகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழீழ விடுதலை போராளிகள் மீது செல்வாக்கை பிரயோகித்து போர் நிறுத்த உடன்பாடு ஒன்று செய்யும் பட்சத்தில் நிரந்தரமான அரசியல் தீர்வு காண நடவடிக்கை எடுப்போம் என சிங்கள அரசு இந்தியாவிடம் மன்றாடி கேட்டது.
ஜூன் மாத ஆரம்பத்தில் டெல்லியில் நடைபெற்ற உச்சி மாநாட்டின் போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதனை அடுத்து இந்திய அரசு எம்மை அணுகியது. முதலில் நான் போர் நிறுத்தத்திற்கு மறுத்துவிட்டேன். சிங்கள தலைவர்களை நம்ப முடியாது என்பதை சுட்டிக்காட்டி, பழைய வரலாற்றில் நிகழ்ந்த நம்பிக்கை துரோகங்களை உதாரணம் காட்டி, களைத்து போன இராணுவத்திற்கும் சரிந்து போன பொருளாதாரத்திற்கும் புத்துயிருட்ட சிங்கள அரசு கால அவகாசம் கேட்கிறது என்பதை இந்திய அரசுக்கு இடைத்துரைத்தேன். எமது நிலைப்பாட்டை இந்திய அரசு புரிந்ததாக காட்டிக்கொண்டு தனது நல்லெண்ண முயற்சிக்கு எம்மை ஒத்துழைக்குமாறு வேண்டியது. போர் நிறுத்தம் சம்பந்தமாக நாம் தனித்த முடிவை எடுக்கவில்லை. தமிழீழ விடுதலை இயக்கம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, ஈழ புரட்சிகர அமைப்பு ஆகிய அமைப்புகளுடன் கலந்தாலோசித்து கூட்டாக இந்த முடிவை எடுத்தோம். போர் நிறுத்தத்தை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்ட நாம் ஸ்ரீலங்கா அரசுக்கு சில நிபந்தனைகளை விதித்தோம். இந்த நிபந்தனைகளை ஸ்ரீலங்கா நிறைவேற்றும் பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு போர் நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்வதென நாம் கூட்டாக முடிவெடுத்தோம். விடுதலை புலிகள் இயக்கமும் ஏனைய அமைப்புகளும் விதித்த நிபந்தனைகள் பின்வருமாறு: 1. எமது மக்களின் சமூக பொருளாதார வாழ்வை பாதிக்கும் சகல முட்டுக்கட்டைகளும் நீக்கப்பட்டு தமிழீழத்தில் வளமை நிலை உருவாக்கப்பட வேண்டும். 2. சிங்கள இராணுவம் முகாம்களுக்கு வாபஸ் பெறப்பட்டு சகல இராணுவ கெடுபிடிகளும் நிறுத்தப்பட வேண்டும். 3. அவசரகால ஊரடங்கு சட்டங்கள் தளர்த்தப்பட்டு மக்கள் சுதந்திரமாக நடமாட அனுமதிக்கப்பட வேண்டும். 4. கடற்கண்காணிப்பு வளையம் மற்றும் தடை பிரதேசங்கள் நீக்கப்பெற்று மீனவ மக்கள் கடற்தொழில் புரிய அனுமதிக்கப்பட வேண்டும். 5. தமிழ் பிரதேசங்களில் சிங்கள ஆக்கிரமிப்பு குடியேற்ற திட்டங்கள் கைவிடப்பட வேண்டும். 6. கைது செய்து காவலில் வைக்கப்பட்டிருக்கும் அப்பாவி தமிழ் இளைஞர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த நிபந்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் 12 வாரங்களுக்கு நாம் யுத்த நிறுத்தம் மேற்கொள்வதென முடிவு செய்திருக்கிறோம். இந்த 12 வாரங்களுக்குள் ஸ்ரீலங்கா அரசு நிரந்தர அரசியல் தீர்வுக்கான உருப்படியான திட்டம் ஒன்றை எமது பரிசீலனைக்கு முன்வைக்க வேண்டும். அரசியல் தீர்வுக்கான இத்திட்டம் எமக்கு திருப்தியளிக்காது போனால் நாம் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை. இந்நிலையில் போர் நிறுத்தம் கைவிடப்பட்டு போராட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும். ஆகவே ஸ்ரீலங்கா அரசு எவ்விதமான தீர்வு திட்டத்தை முன்வைக்கிறது என்பதில்தான் எல்லாமே தங்கியிருக்கிறது. எமது அன்பிற்குரிய மக்களே, இந்த தற்காலிக போர் நிறுத்த நடவடிக்கையின் பயனாக எமது பிரச்சனைகளுக்கு ஒரு இறுதியான அரசியல் தீர்வு ஏற்படும் என்பதில் எமக்கு நம்பிக்கையில்லை. இனவெறி கொண்ட சிங்கள பௌத்த தலைமைக்கு அப்படி திடீரென மனமாற்றம் ஏற்படும் என நாம் எதிர்பார்க்கவில்லை. தமிழருக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற தார்மீக சிந்தனைக்கு பதிலாக தமிழர்களை மீண்டும் ஏமாற்றி ஆயுத புரட்சி போராளிகளை அடிப்பணிய செய்ய வேண்டும் என்பதே அரசின் அந்தரங்க திட்டமாகும். 35 வருட அரசியல் வரலாற்றில் மீண்டும் மீண்டும் ஏமாந்து போன கசப்பான அரசியல் வரலாற்று பாடங்களில் நாம் நிறைய கற்றுக்கொண்டு தெளிந்திருக்கிறோம். ஆகவே பேச்சுக்கள் என்ற இந்த இராஜதந்திர பொறிக்கிடங்கில் நாம் சிக்கப்பட போவதில்லை என்பதை நான் உறுதியாக திட்டவட்டமாக உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இந்திய அரசு எதிர்பார்ப்பது போல சமஷ்டி அமைப்பு ஒன்றை உருவாக்கி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பிரதேச சுயாட்சியை வழங்க சிங்கள அரசு தயாராக இல்லை. இரண்டாவதாக, அப்படி ஒரு பிரதேச சுயாட்சி திட்டத்தை பௌத்த சிங்கள இனவாத சக்திகள் எதிர்த்தே தீரும். சமஷ்டி ஆட்சி தனி அரசுக்கு ஒத்தது என்பதே பெரும்பான்மை சிங்களவரது கருத்தாகும். வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தமிழ் பிரதேச ஆட்சி அமைப்பு உருவாக்கப்படுவதை சிங்கள இனவெறியர்கள் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை. ஆகவே மீண்டும் மாவட்ட சபையொன்றும் அதிலிருந்து மாகாண சபையொன்றும் பழைய புளித்துப்போன திட்டங்களே முன்வைக்கப்படலாம். இந்த குறைந்தபட்ச திட்டங்கள் எதையும் நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எமது விடுதலை போராட்டத்தில் நாம் அளப்பரிய தியாகங்களை செய்திருக்கிறோம். தாங்க முடியாத துன்பத் துயரங்களை அனுபவித்திருக்கிறோம். ஆயிரம் ஆயிரம் அப்பாவி மக்களின் உயிர்களை பறிகொடுத்திருக்கிறோம். எமது வீடுகள், சொத்துக்கள், செல்வங்களை இழந்திருக்கிறோம். பெருந்தொகையான இளம் போராளிகளை களத்தில் பலி கொடுத்திருக்கிறோம். சகிக்க முடியாத அளவிற்கு நாம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம், இழிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். சிங்கள பயங்கரவாதமானது எமது தேசிய ஆன்மாவில் வீழ்த்திய வடுக்கள் என்றுமே மாறப்போவதில்லை. இத்தனை கொடுமைகளுக்கு பின்னர், இத்தனை உயிரழிவுகள் பொருள் அழிவுகளுக்கு பின்னர், இத்தனை மகத்தான தியாகங்களுக்கு பின்னர், இத்தனை வீர சாதனைகளுக்கு பின்னர் நாம் சிங்கள அரசிடம் மண்டியிட்டு சலுகைகளுக்காக கைநீட்டப் போவதில்லை. நாம் ஆயுதங்களை கைவிட்டு மண்டியிடப் போவதில்லை. எமது மக்களின் சுதந்திரத்தையும் கௌரவத்தையும் நிலைநாட்டவே நாம் ஆயுதங்களை ஏந்தினோம். அந்த சுதந்திரமும் கௌரவமும் நிலைநாட்டப்படாத வரை நாம் ஆயுதங்களை கைவிடப் போவதில்லை.
நாம் சுதந்திரமாக கௌரவமாக நிம்மதியாக சமாதானமாக வாழ்வதாகின் அது சுதந்திர தமிழீழத்தில்தான் சாத்தியமாகும். அந்த சுதந்திர தமிழீழம் கிட்டும் வரை எமது போராட்டம் தொடரும் என்பதை தட்ட தெளிவாக எடுத்து கூற விரும்புகிறேன். ஆகவே இந்த யுத்த நிறுத்தம், சமாதான பேச்சுக்கள், சமரச திட்டங்கள் என்ற மாயைகளில் மயங்கிவிட வேண்டாமென நான் மக்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்திய அரசின் நல்லெண்ண முயற்சிகளுக்கு நாம் ஒத்துழைக்கும் அதேவேளை எமது லட்சியத்திலிருந்து நாம் ஒருபோதும் வழித்தவரப் போவதில்லை என்பதையும் நான் திட்டவட்டமாக எடுத்து கூற விரும்புகிறேன். சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழரின் தேசிய பிரச்சினைக்கு ஒரு நேர்மையான, நீதியான, கௌரவமான தீர்வை வழங்கப் போவதில்லை என்பதை இந்திய அரசு உணர்ந்து கொள்ளும்போது எமது லட்சியத்திற்கு மதிப்பளித்து எமது மக்களின் தேசிய சுயநிர்ணய உரிமையை ஆதரிக்க வேண்டும் என்பதே எனது அவா. தர்மமும் உண்மையும் இறுதியில் வெற்றியளித்து தமிழ் தாயில் கருகொண்டுள்ள வரலாற்று குழந்தையான தமிழீழம் என்றோ ஒரு நாள் பிரசவம் எடுக்கும் என்பது எனது நம்பிக்கை. எம்மிடம் ஆத்ம பலமும் ஆயுத பலமும் இருக்கிறது. மக்கள் பலமும் எமது கரங்களை பலப்படுத்துமானால் எமது லட்சியம் வெற்றியடைவதை யாராலும் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதை உறுதியுடன் கூற விரும்புகிறேன். அதுக்கு எங்களுடைய இனத்தின் எதிரியா இருந்தீங்க என்றால் எனக்கு வேறு கோபம். அப்ப என்னுடைய கோபத்தை நீங்க பார்க்கலாம்.